உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். அதே மாதிரி நிஃபா வைரஸ் காய்ச்சலை தடுப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், என் பெயர் நந்தினி, நான் சத்தியமங்கலத்தில் இருந்து எழுதுகிறேன். எனக்கு வயது 26. எனக்கு முடி உதிர்வு பிரச்சனை உள்ளது. கடந்த 10 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து வருகிறது. என் நடு தலையில் முடி மிகவும் குறைந்து வரி வரியாய் தெரிகிறது. என்னிடம் பேசுபவர்கள் என் தலையை பார்த்து பார்த்து பேசுகிறார்கள். வெளியில் செல்லவே கஷ்டமாக இருக்கிறது. தலை சீவ தினமும் வேதனையாக இருக்கிறது. தயவு செய்து முடி வளர்ச்சிக்கு ஒரு தைலம் ஒன்று கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். நேயர்களே, இந்த நேயருக்கு வந்து அதிகமாக முடி கொட்டுவதாக குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக முடி உதிர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கு வந்து தைராய்டு சுரப்பில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் முடி கொட்டும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பாதிப்பு இருந்தால் கூட உடல் வந்து அதிகமாக சோர்வடைந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து முடி கொட்டுவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று அதிகமாக இருக்கும்போது முடியின் வேர்க்கால்களை பாதித்து முடி உதிர்வுக்கு காரணமாகின்றன. பொடுகு தொல்லை அதிகமாக இருந்தாலும் முடி உதிரும். அது மட்டுமல்லாமல் மன அழுத்தம், அதிக கவலை, இந்த பாதிப்புலாம் இருந்தால் கூட முடி கொட்டுவதற்கு வாய்ப்புண்டு. பொதுவாக நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இரும்பு சத்து குறைந்தாலும் முடி கொட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த முடி உதிராமல் அடர்த்தியாக வளர்வதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொத்தான், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை அரைத்த விழுது, கருவேப்பிலை அரைத்த விழுது, ஆலம் விழுது, தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துக்கலாம். ஆலம் விழுது, ஆலம் விழுது நல்லா இலசா இருக்கக்கூடிய விழுதுகளாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆலம் விழுது ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மெலிசா இருக்கக்கூடிய விழுதாக பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது கூட செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ 2 பூக்களை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு காம்பையும் நீக்கிடலாம். வெறும் இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம். சும்மா சின்ன சின்னதாக கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கொத்தான் சேர்க்கணும். கொத்தான்ன்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கொடி வகை. இந்த கொத்தான் வந்து 1 பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம சும்மா கையாலே கிள்ளிக்கலாம். கையால் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததான் கருவேப்பிலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட செம்பருத்தி இலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். நம்ம சேர்த்த அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா நிறம் மாறணும். சலசலப்பு சத்தம் அடங்கணும். இந்த மாதிரி தைலம்லாம் காய்ச்சும் போது நம்ம பதமாக காய்ச்சி எடுத்து வச்சோம்னா ஒரு சில தைலங்கள் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆனால் கூட வந்து வாசனை வந்து மாறாமல் இருக்கும். அதனுடைய தன்மையும் வந்து மாறாமல் அதே மாதிரி இருக்கும். நம்ம காய்ச்சுற அன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே 1 வருஷம் கழிச்சு கூட இருக்கும். இது என்னன்னா
பக்குவமாக காய்ச்சணும். நம்ம காய்ச்சக்கூடிய பக்குவத்தை பொறுத்து தான் அது வந்து எத்தனை நாளைக்கு வருதுன்னு பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்ம பத்திரப்படுத்தக்கூடிய பாத்திரம்லாம் வந்து நல்லதாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுத்தது தான் வந்து இது எத்தனை நாட்கள் வருதுன்னு பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு, எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சலசலப்பு சத்தமும் அடங்கிடுச்சு, நுறையும் அடங்கிடுச்சு. இப்போ நல்ல பதமாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தைலமைப்பு தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல 100 மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றி, ஆலம் விழுது, செம்பருத்திப்பூ, கொத்தான், செம்பருத்தி இலை அரைத்த விழுது, கருவேப்பிலை அரைத்த விழுது, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. இந்த தைலத்தில் கொத்தானை சேர்த்துருக்கோம். கொத்தான் என்பது இது போல தான் இருக்கும். இது வந்து சாலையோரங்களில் வந்து கொடிகளின் மேலே தானாகவே வளரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா சணல் பைய பீத்து போட்டது போல் இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் நூல் வந்து சுற்றி கொண்டிருப்பது போல் இருக்கும். இந்த கொடியில் வந்து பூ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அவ்வளோவா தெரியாது. இந்த கொடியில் உள்ள சத்துக்கள் வந்து முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு பயன்படுது. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படுது. நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தான் முடி கொட்டும். அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும், ஹார்மோன் சொற்பில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் முடி அதிகமாக கொட்டும். பெண்களுக்கு மட்டும் வெள்ளைப்படுதல் பாதிப்பு இருந்தாலும் அல்லது மாதவிடாயில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் முடி கொட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இதோட முக்கியமாக மன அழுத்தம், அதிக கவலை, இரவில் வந்து தூங்காமல் கண் விழித்து வேலை செய்தல், இது போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் முடி அதிகமாக கொட்டும். அதே மாதிரி தலையில் வந்து கிருமி தொற்று அதிகமாக இருந்தாலும், பொடுகு தொல்லை அதிகமாக இருந்தாலும் முடி உதிர்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த எல்லா பாதிப்பையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கொத்தானுக்குண்டு. அதே மாதிரி இந்த தைலத்தில் வந்து ஆலம் விழுது சேர்த்துருக்கோம். ஆலம் விழுதானது அடர்த்தியாக முடி வளர்வதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தை வந்து காலை இரவு இரண்டு வேளையும் தலையில் வந்து சிறிதளவு தடை வரும்போது முடி வளர்ச்சி அதிகப்படுத்தும். அதே மாதிரி பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கும் போது இந்த தைலத்தை நல்லா தலையில் தடவி ஊற வைத்து சீக்காய்த்தூள் போட்டு குளிக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று, பொடுகு, இந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி முடியின் வேர்க்காலில் ஏதேனும் கிருமி தொற்று இருந்தாலும் பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து முடி அடர்த்தியாக வளர்வதற்கு இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, உடல் உஷ்ணம், தலைபாரம், அதே மாதிரி கண் எரிச்சல், இந்த பாதிப்பெல்லாம் போக்குறது கூட இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, முடி உதிர்வு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு தைலம் தயார் செய்து தினசரி தடவி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அடுத்த கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, செய்யாறுல இருந்து ஒரு நேயர் எழுதியிருக்காரு. அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், என் பெயர் கோகுல், எனக்கு 15 வயது ஆகிறது. எனக்கு காலில் நீண்ட நாட்களாக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை 4 வருடமாக உள்ளது. விரல் சந்துகளில் தான் முதலில் இருந்தது, இப்பொழுது கால் முழுவதும் பரவியுள்ளது. இதனால் வலியும் அரிப்பும் அதிகமாக உள்ளது. தயவு செய்து இதற்கு ஏதாவது ஒரு மருந்து கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். நேயர்களே, காலில் வெடிப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் பித்தம் அதிகமாக இருந்தாலும் வெடிப்பு வரும். அதே மாதிரி அதிக நேரம் நீரில் நின்று கொண்டு வேலை செய்யும் பொழுது கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலானது இலகி விரிவடைந்து வெடிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் கிருமி தொற்று அதிகமாக மழைக்காலங்களில் கால் விரல்களுக்கிடையே புகுந்து கொண்டு பாதிப்பு ஏற்படுத்தி நாளடைவில் வெடிப்பாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் பாதத்தில் இருக்கக்கூடிய தோலானது 8 அடுக்குகளை கொண்டது. அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த தோலுக்கு உண்டு.
ஒரு சிலருக்கு வந்து அழுத்தம் அதிகமாகி விரிசல் ஏற்பட்டு வெடிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த வெடிப்பை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, பாத வெடிப்பை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெண்ணெய், காவிக்கல் பொடி, குப்பை மேனி இலை, மாசிக்காய், மஞ்சள் தூள். இப்ப இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தைலம் ஒன்று தயார் பண்ண போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல பசு வெண்ணெய் 50 கிராம் எடுத்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருக்கிக்கலாம். இந்த வெண்ணெய் உருகிறதுக்குள்ள மாசிக்காய், ஒரு மாசிக்காய் எடுத்து ஒன்னு ரெண்டா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நெய் பதத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அதாவது அந்த வெண்ணெய் உருகின உடனே ஒன்று ஒன்றா சேர்த்துடணும். ஒரு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு ஒரு பொருட்களாக சேர்த்துடணும். இப்போ முதல்ல மாசிக்காய், ஒரு மாசிக்காயை ஒன்று ரெண்டாக இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட குப்பை மேனி இலை. குப்பை மேனி இலைகள் ஒரு 10 இலையை நல்லா சின்ன சின்னதாக கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சிடலாம். இந்த வெண்ணெய் வந்து நெய் பதத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த இலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த குப்பை மேனி இலை வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு, மாசிக்காயும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தைலம் வந்து சூடாக இருக்கும் போதே காவிக்கல் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கூட மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம தைலம் கொதிக்கும் போதே நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்தோம்னா இந்த பொடியெல்லாம் ரொம்ப தீஞ்சிடும், அதனுடைய மருத்துவ பண்பு வந்து மாறிடும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தைலத்தில் சூடு இருக்கும் போது நம்ம சேர்த்து கலந்து விட்டோம்னாலே போதும். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, கால் வடிப்பை சரி செய்யக்கூடிய தைலம் இப்போ தயார். இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆறின உடனே இது வந்து நல்லா கெட்டியாயிடும். ஏன்னா வெண்ணெயில் நம்ம இந்த தைலத்தை தயார் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால நெய் பதத்தில் இருக்குது, அதனால நல்லா உருகி இருக்குது. இது கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். திரும்பவும் ஆறின பிறகு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வழித்து எடுத்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நேயர்களே, இந்த தைலம் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வாணலில் 50 கிராம் பசு வெண்ணெய் போட்டு மாசிக்காய், குப்பை மேனி இலை இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் சூடாக இருக்கும் போதே காவிக்கல் பொடி, மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, இந்த தைலம் தயாராகிவிட்டது. கால் வெடிப்பை போக்கக்கூடிய தன்மை இந்த தைலத்திற்கு உண்டு. கால் வெடிப்பு வருவதற்கு முக்கியமான காரணம் பித்தம். அதே மாதிரி அதிக பலு தூக்கும் பொழுது கூட காலில் வந்து அதிக அழுத்தம் கொடுக்கும்போது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலானது விரிவடைந்து வெடிப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வெடிப்புகளில் கிருமி தொற்று அதிகமாக இருந்தால் புண்களாக மாறி இரவு நேரத்தில் வந்து அரிப்பு நமைச்சல் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் அந்த புண்களில் இருந்து நீர் கசிந்து கொண்டே இருக்கும். இந்த நீர் கசியும் பொழுது அதிக எரிச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு இருக்கும். இந்த அரிப்பு நமைச்சல் எரிச்சல் இவற்றை போக்குவதற்கும் அந்த புண்களை ஆற்றுவதற்கும் இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இரவு நேரத்தில் வெடிப்பு இருக்கிறவங்க அந்த பாதத்தை நல்லா வெந்நீர் விட்டு சுத்தமாக கழுவி விட்டு துடைத்து விட்டு அந்த புண்களின் மீது அதாவது அந்த வெடிப்புகளின் மீது இந்த தைலத்தை தடவி வரும்பொழுது
படிப்படியாக அந்த கிருமி தொற்று அழியும். அதே மாதிரி அந்த புண்கள் ஆறும். வெடிப்பு இருந்தால் வெடிப்பு வந்து மறையும். ஒரு அழகான பாதத்தை பெறுவதற்கு இந்த தைலம் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, அதிக கால் வெடிப்பு இருக்கிறவங்க இதுபோல ஒரு தைலம் தயார் செய்து இரவு நேரத்தில் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த நபர் வந்து அடிக்கடி வந்து வெறும் காலோடு நடக்கும்போது கிருமி தொற்று வருவதற்கு வாய்ப்புண்டு. முடிந்த அளவுக்கு கால்களை வந்து வெளியே போயிட்டு வந்தவுடனே வெந்நீர் விட்டு சுத்தமாக கழுவும் போது அந்த கிருமி தொற்று அழியும். நேயர்களே, பாதத்தை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வைத்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து வெடிப்புகள் புண்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். நேயர்களே, பாத வெடிப்பு இருக்கிறவங்க இதுபோல ஒரு தைலம் தயார் செய்து பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக நிஃபா வைரஸை போக்கக்கூடிய ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, நிஃபா வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கோஷ்டம், சித்திரத்தை, அமுக்ரா கிழங்கு, திப்பிலி, மிளகு, வால் மிளகு, சீரகம், பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு தேநீர் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல பொடி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோஷ்டம் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கோஷ்டம்ன்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும். அடுத்ததான் அமுக்ரா கிழங்கு ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். இது கூட திப்பிலி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததான் வால் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததான் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 கிராம் சித்திரத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது கோஷ்டம், அமுக்ரா கிழங்கு, சித்திரத்தை, திப்பிலி, வால் மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த தேநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது 200 மில்லி தண்ணீர் ஊற்றினோம்னா இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதும். கோஷ்டம், அமுக்ரா கிழங்கு, சித்திரத்தை, வால் மிளகு, திப்பிலி, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்னா நமக்கு எப்போவெல்லாம் வந்து தேநீர் குடிக்கணுமோ அப்போல்லாம் தேவைப்படும் போது தேவையான அளவு எடுத்து நம்ம தேநீர் தயார் பண்ணிக்கலாம். இது ஜுரம் இருக்கிறவங்க மட்டும் குடிக்கணும்னு இல்லை, ஜுரம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 30 மில்லி அளவுக்கு குடித்தோம்னா நல்லது. இப்போ தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த தேநீர் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, நிஃபா வைரஸை தடுக்கக்கூடிய தேநீர் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல கோஷ்டம், அமுக்ரா கிழங்கு, திப்பிலி, வால் மிளகு, சித்திரத்தை, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நம்ம பொடி பண்ண அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தேநீர் தயார். நேயர்களே, இந்த தேநீர் தயாராகிவிட்டது. வருடம் ஏதாவது ஒரு வைரஸ் தாக்குதல் நம்ம நாட்டு மக்களுக்கு வருது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நிஃபா வைரஸ் தாக்குதல் வருமோன்னு நம்ம மக்களுக்கு அதிகம் பயம் இருக்குது. இந்த பயத்தை போக்குவதற்கும் நிஃபா வைரஸ் வராமல் தடுப்பதற்கும் இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த மருந்தில் முக்கியமாக கோஷ்டத்தை சேர்த்துருக்கோம்.
கோஷ்டத்தை பற்றி சித்தர் என்ன சொல்லார்னா, நாட்டிலொரு வெட்டை நடுக்கம் எனும் நோய்கள் கோட்டமன சொன்னால் குலையும் கான் கூட்டீர் குரதோஷம் தொண்டை நோய் தோலாத பித்தம் பரதேசம் போவுமே பறந்து. இந்த பாடலில் கோஷ்டத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காரு. கோஷ்டம் என்பது இது போல் இருக்கும். அதாவது நாட்டில் வந்து எந்த விதமான நோய் பாதிப்பு வந்தாலும் இந்த கோஷ்டன்ற பேரை சொன்னாலே பரதேசம் போகுமா, அந்த அளவுக்கு வந்து இது சக்தி வாய்ந்ததுதான். எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அந்த வைரஸை அழித்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கோஷ்டம் வந்து அதிக அளவில் பயன்படுதுன்னு சித்தர் மிக அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் நம் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அதிக அளவில் பயன்படுது. நம்ம வந்து அந்த மூலிகையோட மகத்துவத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு தக்க நேரத்தில் பயன்படுத்தும் போது நம் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களே, இந்த கோஷ்டத்தை வைத்து தயார் செய்த இந்த தீநீரை வந்து காலை இரவு இரண்டு வேளையும் ஒரு 30 மில்லி அளவிற்கு ஒரு டீ போல் அனைவரும் சாப்பிடும்போது நம் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதனால் எந்த விதமான வைரஸ் தாக்குதலும் நம் உடலை வந்து அண்டாது. நம் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே காய்ச்சல் தலைவலி சளி இருமல் கைகால் நடுக்கம் இந்த பாதிப்புலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால் காய்ச்சல் வருவதற்கு முன்பாகவே நம்ம பயம் கொள்ளாமல் இது போல் ஒரு தீநீர் தயார் செய்து அடிக்கடி சாப்பிடும்போது நம் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம் உடலில் நுழைந்த தொற்று கிருமிகளை அழித்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தீநீர் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, எந்த வைரஸாக இருந்தாலும் அந்த வைரஸை அழிக்கக்கூடிய தன்மை இந்த தீநீர் கொண்டு. அதனால் எந்த விதமான அச்சப்படாமல் இது போல் ஒரு தீநீர் தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் முடி உதர்வை போக்குவதற்கும் கால் வெடிப்பை போக்குவதற்கும் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம். அதே போல் நிஃபா வைரஸை போக்குவதற்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு தீனியை தயார் செய்து சாப்பிடலாம் என்று பார்த்தோம். இதுபோல் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.